அன்பான பீகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 12/5/2024 முதல் 18/5/2024 வரை சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேற வாய்ப்பு இருக்கிறது. 12/18 இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லையே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வர வேண்டிய அவசர அவசியம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பத்துன்னு கொஞ்சுண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், தண்ட செலவுகள், வீண் பணவிரயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 13/14/15 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது பெரியதாக ஒன்றும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இழிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், அனாவசிய தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று போனால் ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதுக்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வர வேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே கை கேட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 15/16/17 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துளங்குறதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதிதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உடன் வந்து சேரும் என்று கூட சொல்ல வேண்டும். 18ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது 10ஆம் இட குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய தானங்களை பார்க்குறபடியாலும் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் மூவரும் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறபடியாலும் இந்த வாரம் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிறது முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பணம் அடுத்த வாரம்தான். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்திலே உள்ள குரு பகவான் ராசியை உங்கள் ஜென்ம ராசியையும் 3ஆம் இடம் 5ஆம் இடம் ஆகிய தானங்களையும் பார்வையிடுவதால் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் என்பதிலே இயலவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேர்வதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி இந்த வாரத்திலே நடக்கதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னே கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 12ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். துளராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது அஷ்டம குருவாக இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் வீட்டிலிருந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்கிறபடியால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 13, 14, 15 மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக. விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது.
மற்றும் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. சிறப்பான வாரம் இது என்றே சொல்ல வேண்டியதாகிறது. 12ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 15, 16, 17 மூன்று நாட்கள் பணவர நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்களை பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் வீற்றிருந்து 3 பேரும் உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறபடியால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களில் ஓரளவுக்கு பாதியாவது வெற்றியடைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், அவசர அவசிய பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும், வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. வரவு பண வரவு குறைவாகும், செலவுகள் கூடுதலாக ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் என்பதிலே சந்தேகமில்லை. 13, 14, 15 மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 18ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதிர்பார்க்காதது கூட கைக்கு வந்து சேரும் வாரம் இதுமே என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாகைகள் தேடி வந்து சேருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதுகள் வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 15, 16, 17 மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 12ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்துன்னு வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. தண்ட செலவுகள் பணம் விரையும் ஆகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்தும் சில கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 18ஆம் தேதி சந்திராட்சம தினமாகும். 13, 14, 15 மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் குழப்பமாகவும் மந்தமாகவும் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஈடுபடும் எந்த ஒரு காரியமானாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இருந்தாலும் இந்த வாரத்திலே
பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவேத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 15, 16, 17 மூன்று நாட்கள் பணவார நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசிபலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.